அமெரிக்கவாழ் தமிழர்களால் நடத்தப்படுகிற தமிழ்நாடு அறக்கட்டளையின் சார்பில் அதனுடைய தலைவர் முன்னாள் ஐஏஎஸ் அலுவலர் திருமிகு ராஜரத்னம் மற்றும் செயல் அலுவலர் திரு இளங்கோ உள்ளிட்ட நிர்வாகிகளின் வாயிலாக தமிழ்நாடு அறக்கட்டளையின் சார்பில் ரூபாய் 2 கோடியே 36 லட்சம் செலவில் மருத்துவ உபகரணங்களை மாநில சுகாதாரத்துறைக்கு வழங்கி இருக்கிறார்கள். இது தமிழகம் முழுவதிலும் 15 மருத்துவமனைகளுக்கு அந்தந்த மருத்துவமனைகளின் தேவைகளை கேட்டறிந்து அதற்கேற்ற உபகரணங்களை வாங்கி இங்கிருந்து அனுப்புகிறார்கள். தஞ்சாவூர், திருவண்ணாமலை, கடலூர், அரியலூர், கன்னியாகுமரி, திருச்சி, திருவாரூர், நீலகிரி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் உள்ள 15 மருத்துவமனைகளுக்கு இந்த மருத்துவ உபகரணங்கள் அனுப்பி வைக்கப்படவிருக்கிறது. தமிழ்நாடு அறக்கட்டளையை பொறுத்தவரை ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நிவாரண நடவடிக்கைகளாக 6 கோடியே 18 லட்சம் மதிப்பீட்டில் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய செறிவூட்டிகள் உட்பட பல்வேறு வகைகளில் உதவி புரிந்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு 2 கோடியே 36 லட்சம் மதிப்பீட்டிலான மருத்துவ உபகரணங்களை ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இத்துறையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே இந்த அறக்கட்டளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடத்தில் 360 ஆக்சிஜன் செறிவூட்டுகளை தலைமைச் செயலகத்தில் வழங்கியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தடுப்பூசி போடும் பணியில் இன்னும் ஒரு சிறப்பான முன்னெடுப்பாக தமிழகம் பல முயற்சிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப செய்து கொண்டிருக்கிறது. வீடுகள் தோறும் சென்று தடுப்பூசிகள் போடுவது, மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி போடுவது, மலைவாழ் கிராமங்களிலும் முகாம்களை அமைத்து தடுப்பூசிகள் போடுவது என்று பல நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே வந்து கட்டிட தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணியினை தொடங்கி வைத்தார்கள். தமிழகத்தில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு தடுப்பூசி போடும் பணியினை தொடங்கி வைத்தார்கள். சென்னையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கு தேடி சென்று தடுப்பூசி போடும் பணியினை தொடங்கி வைத்தார்கள். இப்படி பல நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக இன்றைக்கு தமிழகத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் தடுப்பூசி போடப்பட்டு 100% மாற்றுத்திறனாளிகளுக்கு தடுப்பூசி போடப்பட்ட மாவட்டமாய் புதுக்கோட்டை உருவாகியிருக்கிறது. அதேபோல் அரியலூரை பொறுத்தவரை 100% கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி போடப்பட்ட மாவட்டமாக அரியலூர் இன்றைக்கு சொல்ல முடிவாகியிருக்கிறது. எங்கேயெல்லாம் சுற்றுலா மையங்கள் இருக்கிறதோ, குறிப்பாக ஆன்மீக சுற்றுலா மையங்கள் அனைத்துக்கும் 100% தடுப்பூசியினை விரைந்து செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பல நகரங்களில் தடுப்பூசிகள் போடும் பணி வேகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கொடைக்கானல் ஒரு மிக முக்கியமான சுற்றுலா மையமாக இருப்பதால் அங்கேயும் இன்றைக்கு 100% தடுப்பூசி போடும் பணி நிறைவு பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பழனி 98% நிறைவுற்றிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த பழனி 100% தடுப்பூசி போடப்பட்ட நகராட்சியாக மாறவிருக்கிறது. திருவண்ணாமலை, ராமேஸ்வரம், நாகூர், வேளாங்கண்ணி போன்ற பல்வேறு இடங்களிலும் 100% தடுப்பூசி போடும் பணி விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை 60-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 100% தடுப்பூசி போடப்பட்டு தமிழகம் தடுப்பூசி போடும் பணியில் ஒரு குறிப்பிடத்தக்க இலக்கை எட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு புதிதாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப சென்னையில் டிபிஎச் வளாகத்தில்
24 மணி நேரமும் தடுப்பூசி என்கிற புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்பூசி போடும் பணியினை பொறுத்தவரை வேலைக்கு செல்பவர்கள் வெளியூர்களுக்கு செல்பவர்கள் இப்படி பல தரப்பினரும் பயன்படுகிற வகையில் எந்த நேரத்தில் வந்தாலும் 24 மணி நேரமும் இங்கே தடுப்பூசி போடப்பட்டு தடுப்பூசி போடப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கான அந்த உடல்நிலையை கண்காணிப்பதற்கான அந்த மருத்துவ வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாளிலிருந்து தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் அனைத்திலும் குறிப்பாக 37 மாவட்டங்களில் இந்த பணி நாளை மறுநாளிலிருந்து தொடங்கவிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை டிபிஎச்எல் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. நாளை மறுநாள் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, ஓமந்தூரார் அரசு பொது மருத்துவமனை, ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனை, கேஎம்சி அரசு பொது மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகளிலும் சென்னையை பொறுத்தவரை 24 மணி நேரமும் தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்படவிருக்கிறது. அன்றைக்கே தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் உள்ள மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளிலும் 24 மணி நேர தடுப்பூசி திட்டம் தொடங்கப்படவிருக்கிறது. இதன் மூலம் சென்னையில் இன்னமும் விரைவாகவும் வேகமாகவும் அதேபோல் மக்கள் எளிதாகவும் இந்த தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் பணியை வேகப்படுத்துவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இந்த நடவடிக்கையை இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் நாளை காலை சென்னை மாநகராட்சியின் சார்பில் சென்னையில் உள்ள 80 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று தடுப்பூசி போடும் பணியும் தொடங்கப்படவிருக்கிறது. ஆக அனைத்து தரப்பினரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள இதன் மூலம் விழிப்புணர்வு மட்டுமல்லாமல் அவர்களுக்கான ஒரு உத்வேகத்தையும் அளித்து இந்த தடுப்பூசியை அவர்களுக்கு எளிதாக செலுத்தும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேரடியாகவே வந்து போட்டுக்கலாம். போடும்போது அவங்களுக்கான அந்த ரெசிடென்ஸ் ப்ரூஃப் அந்த ஆதார் அட்டைகள் போன்றவைகள் காண்பித்து விட்டு போட்டு செல்ல வேண்டும். வேற ஏதாவது இன்று காலை ஊரடங்கு சம்பந்தமான கூட்டம் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் நடைபெற்று இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செய்தியின் வாயிலாக பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் அறிவிப்பார்கள். இல்லை, எங்கேயாவது அந்த மாதிரி மருத்துவமனைகளிலோ அல்லது மருந்தகங்களிலோ குறிப்பிட்ட விலையை காட்டிலும் கூடுதலாக இப்போ அது மாதிரியான ஒரு டிமாண்டு ஒன்றும் பெருசாக இல்லை. நிறைய உற்பத்தி மையங்கள் ஏகப்பட்டது ஆயிடுச்சு. மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துன்னு இருக்குது. அதனால் கூடுதலாக வச்சு விற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி ஏதாவது இருந்து சொன்னீங்கன்னா உறுதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நாளை மறுநாள் முதல் திங்கட்கிழமை முதல் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் 38 மாவட்டங்கள் இருக்கிறது. மாவட்ட மருத்துவ கல்லூரிகள் இல்லாத ஒரு 3 மாவட்டங்களிலும் கூட, குறிப்பாக மயிலாடுதுறை, பெரம்பலூர் போன்ற இடங்களிலும் கூட அங்கே இருக்கிற மாவட்ட அரசு மருத்துவமனையில் போடப்படவிருக்கிறது. மாவட்ட மருத்துவ கல்லூரிகள் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் இது செலுத்தப்படவிருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த 24 மணி நேர தடுப்பூசி திட்டம் என்பது தொடங்கப்படுகிறது. இன்று சென்னையில் தொடங்கியிருக்கிறோம், நாளை மறுநாள் எல்லா மாவட்டங்களிலும் தொடங்கப்படும். இல்லை, ஏற்கனவே இங்கே அதுக்கான மருத்துவ கட்டமைப்பு மிக சிறப்பாகவே இருக்கிறது. இதில் 24 மணி நேரமும் பணி செய்வதற்கான அந்த டீமை வந்து இப்போ டிஎம்இயும் டிஎம்எஸ்ஸும் டிபிஹெச்சும் இப்போ மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளோடு பேசியிருக்கிறார்கள். அதற்காக அந்த அவங்களுக்கு அந்த ஷெடியூல் போட்டு யார் யாருக்கு எந்தெந்த மாதிரியான இந்த வேலை என்பதை எல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி எந்த இடத்துல இது போட போகிறோங்கிற அந்த டீட்டெயிலையும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கேட்டுக்கிறாங்க. இது அந்தந்த மாவட்டங்களில் விளம்பரப்படுத்தப்பட்டு பொதுமக்கள் போட்டுக்கொள்வதற்கு ஏதுவான வசதியை செய்யப்படும். சார்,
उत्तरवின்படி ஜீரோ டிலே வார்ட் அப்படிங்கற ஒரு வார்டு ஒன்னு ஏற்படுத்தி அங்க 100க்கு மேற்பட்ட படுக்கைகளுடன் கூடிய ஒரு ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளை அமைத்து அங்க ஜீரோ டிலே வார்ட் அமைக்கப்பட்டது. ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில் தொடங்கிய அந்த திட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாவட்ட அரசு பொது மருத்துவமனைகள் மாவட்ட கல்லூரி மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளிலும் அமைக்கப்பட்டு இப்ப எல்லா இடங்களிலும் அந்த ஜீரோ டிலே வார்டு இருக்கு. அது மாதிரி அவங்க வெளியில காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. नोय बाधिपाल महत्व अड़तीक अलूरी मुद्दे अब बस स्टाडे विड़ अगले जीरो डिले वार्ड उच्चान महत्व महत्व सेवया वलियुत उदरल அது புளியந்தோப்புல மட்டும் அந்த மாதிரி அதிசயம் எப்படி நடந்துன்னு தெரியல. வேற ஏதா இருக்கா? தேங்க் யூ.